வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக இந்த மாதிரி பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. தோல் நல்லா சீவினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வாட்டரில் போட்டுருங்க, இல்லைன்னா அப்படி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கிரேட்டர் எடுத்து நம்ம பச்சி ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்லைசர் வச்சு இந்த சிப்ஸுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் 100% பர்ஃபெக்டான சிப்ஸோட ஸ்லைசரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சிப்ஸு ஸ்லைஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஸ்லைசர் இருக்குது. உங்கள்கிட்ட அந்த ஸ்லைசர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதே நீங்கள் சிப்ஸு ஸ்லைஸ் பண்ணுறதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இதை விட ரொம்பவும் மெலிசாக வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்லைஸ் பண்ண இந்த உருளைக்கிழங்கையும் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது, உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் அப்படியே விட்டுருங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்த இந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய காட்டன் துணியில் போட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 சைடும் ஈரம் இல்லாமல் ஆகணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த காட்டன் கிளாத் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒவ்வொரு சைடாக ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு சைடு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடி அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. அப்பவும் உங்களுக்கு ஈரம் இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா லேசாக வேறு ஒரு காட்டன் கிளாத் ஒன்று எடுத்து சின்ன கிளாத்தை எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மேலே வச்சு வச்சு தொடச்சி விட்டிங்க அப்படின்னா சுத்தமாகவே ஈரம் இல்லாமல் ஆகிடும். யார் அது இடையில இந்த குட்டி பையன் பார்க்குறீங்களா, அது என்னோடய பையன்தான். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாராம்மா. எல்லா உருளைக்கிழங்கையும் அவன் தான் திருப்பி போட்டு இதை காய வச்சு கொடுத்தான். இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு நாம் எடுத்து பார்க்கும்போது அதில் சுத்தமாக ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப மைல்டாக இருக்கும், பட் மேலே தொடும்போது கையில் ஈரம் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த உப்பு தண்ணி நம்ம கலந்து வச்சிடணும். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி காய வச்ச அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போடாதீங்க. எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், எல்லா இடமும் நிரம்பி இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இடையில வந்து தனியாக அந்த எண்ணெய் செப்பரேட்டாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த கடாய் ஃபுல்லாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சால்ட் வாட்டரை ஒவ்வொரு சிப்ஸ் மேலேயா ஒவ்வொரு ட்ராப்பாக வந்து விடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இதுதான். அதே நேரம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸும் கூட. நீங்கள் வந்து சிப்ஸை நம்ம கடாய் ஃபுல்லாக போடாமல் இடையில கேப் விட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த உப்பு தண்ணி டைரெக்டாக ஆயிலில் பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே எண்ணெய் தெரிச்சு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் எரிய விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெரிச்சு பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த விஷயம் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோ கிளிப்பு நான் இந்த வீடியோட கடைசியில் போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்பூனில் அள்ளி அந்த சால்ட் வாட்டரை ஊற்ற வந்து பயமாக இருந்தது அப்படின்னா நம்ம இங்க் பில்லர் வச்சுருப்போம்ல, அந்த இங்க் பில்லரில் வந்து சால்ட் வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு சிப்ஸ் மேலே ஒவ்வொரு ட்ராப்பாக விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் சால்ட் சேர்க்கும்போது தான் இந்த சிப்ஸோட டேஸ்ட் வந்து அப்படியே பேக்கரி ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சால்ட் வாட்டர் விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறமா இதை திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டாலும் டக்குன்னு எண்ணெயில் வந்து தண்ணி சேரும்போது லைட்டாக சடச்சடன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு நீங்கள் அந்த அரிசி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு நம்ம கேட்கணும், அந்த கிறிஸ்பியான சவுண்ட் நம்ம கேட்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி எடுக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். நாம் எடுத்துக்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசாக இருந்தது அப்படின்னா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் தின்னாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பார்த்திங்கன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால் எல்லா ஸ்லைஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல கிறிஸ்பியான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மீதம் வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் முதல்ல சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் சாப்பிட விருப்பம் இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆயிலில் இருக்கும்போது நம்ம உப்பு வாட்டர் விடுறோம்ல, அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து சால்ட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தூவி விட்டால் கூட அந்தளவுக்கு பர்ஃபெக்டான அந்த சால்ட் டேஸ்ட் கிடைக்காது. உங்களுக்கு ஒருவேளை கடாயிலே உப்பு போடுறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிப்ஸோட கிறிஸ்பியான சவுண்டை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த சிப்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரியும். இதை நிறைய அளவு செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங். ஹலோ வியூவர்ஸ், இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் ஃபஸ்ட்டு சிப்ஸ் ரெடி பண்ணும்போது நான் வந்து உப்பு தூவி விட்டு தான் ரெடி பண்ணேன். அதோடய டேஸ்ட்டை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலாம்னு இதை ஆரம்பித்தேன். நான் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணும்போது சிப்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக போடணும், நிறையா போடணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை எனக்கு. நான் சரி கொஞ்சமாக போட்டால் நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பீசஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆட் பண்ணேன். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணும்போது தவறுதலாக எனக்கே தெரியாமல் வந்து ஒரு மைனர் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து ஆகிடுச்சு. அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலாக வீடியோ எடுக்கும்போது என்னோடய வேலை என்ன, நான் ஒரு வீடியோ எடுத்து இது நல்லா வந்தது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். பட் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்காக நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது கவனமாக செய்யுங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கிளிப் காட்டுறேன். இப்போ நான் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிப்ஸ் மேலே தான் கரெக்டாக விட்டுட்டுருந்தேன். அன்றைக்கி அந்த ஸ்பூனை வெளியில் எடுக்கும்போது தவறுதலாக பக்கத்தில் அந்த ஆயில் வந்து பட்டுருச்சு. அப்படியே சட சடல எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக அடித்து அந்த கிச்சனே ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றி கழுவுன மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய மொபைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் ஃபுல்லாக. நான் சரி அவ்வளோதான், மொபைல் கேமரா வந்து அவ்வளோதான் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வீடியோவே எடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மொபைலை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் வந்து கிச்சனில் ஆகிறது சகஜம்தான். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம போகும்போது இதில் வரக்கூடிய சின்ன ஃபயர் கூட நம்மளோட கேஸ் சிலிண்டர் மேலேயோ இது மேலேயோ படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபயர் ஆகுதேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மோந்து ஊற்றிடாதீங்க, அவ்வளோதான் டோட்டலாக டேமேஜ் ஆயிரும் எல்லாமே. ஸோ அந்த ஒரு நிமிஷம் நிதானத்தை வர வழைச்சிட்டு வேகமாக வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.